வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையே நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஆஸ் யூஷுவல் அவருடைய வேலையை வந்து காட்ட அவருக்கு வந்து செம்மையான ஒரு ரிப்ளை அதுவும் சேப்பாக்கத்தில் வச்சு ரஹானை வந்து கொடுத்துருப்பாருங்க அஸ்வின் எப்போதுமே வந்து வைரல் ஆகக்கூடிய ஒரு நபர் தான் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரன் அடிச்சு கொடுத்துட்டு போனார் இருபத்தி ரெண்டு பந்தில் முப்பது ரன் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸர்கள்லாம் வந்து அஸ்வின் வந்து அடிச்சிருப்பாரு பேட்டிங் நல்லா ஆர்டாக இருப்பார் அதேமாதிரி வந்து செகண்ட் ஆஃபில் வந்து பால் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஆறாவது ஓவர் வந்திருப்பார் அந்த ஆறாவது ஓரில் முதல் பந்து வந்து பால் போட வந்திருப்பார் ரஹானே வந்து ரெண்டு ரன் அடிச்சு விட்டுருப்பாரு அடுத்து ரெண்டாவது பால் போடும்போது ரஹானே ரெட்டியாக இறங்கி வந்து அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் இறங்கி வந்திருப்பார் அவர் இறங்குறத பார்த்துட்டு அஸ்வின் வந்து பிளான் பண்ணி பாலை மாற்றி போடலாம் ஆனால் என்ன பண்ணுறோன்னா பாலே போடாமல் ரகானை ஏமாற்றிட்டார் ரகானை காண்டாயிட்டார் அப்போ ஆஹா அஸ்வின் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தப்ப திரும்ப ரெண்டாவது பால் போட வந்தப்போ அஸ்வின் பால் போட்டார் ரஹானே வந்து ஒதுங்கிட்டார் அஸ்வினுக்கு பதிலடி கொடுத்துட்டார் அது அந்த அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வார் முத்துச்சு அடுத்த பந்தில் பார்த்திங்கன்னா டாட் பால் அஸ்வின் வந்து வாடா வாடா அப்படின்னு சொல்ல அடுத்த பந்தில் இறங்கி வந்து ஒரு சிக்ஸை பறக்க விட்டுருப்பார் ரஹானே ரஹானே வந்து சிக்ஸ் உடனே அஸ்வின் வந்து முறைச்சி பார்த்துருப்பாருங்க இருக்குடா உனக்கு மௌனை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு அடிக்கிற மாதிரி வந்து பார்த்துருப்பாரு ரஹானே அதெல்லாம் கண்டுக்கலை அவர் எப்போதுமே தோனி மாதிரி ரொம்ப கூலான ஒரு பிளேயரு போடா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட்டாக கடந்து போய் பேட்டால் வந்து அஸ்வினுக்கு ரஹானே வந்து பதிலடி கொடுத்துருப்பாரு நன்றி